மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலை. கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்படுவது குறித்து நமக்கு கிடைத்த தகவலின்படி 2 தினங்களாக விழுப்புரம், கடலூர், சிதம்பரம், மயிலாடுதுறை வரை நமது குழு கள ஆய்வில் இறங்கியது. அது குறித்து சற்று விரிவாக பார்க்கலாம். ஒரு பாக்கெட் எவ்வளவு? 50 ரூபா. அதெல்லாம் ஒன்றும் பயன் இல்லைங்க. மாமூலி பயன்லாம் கிடையாது. போலீஸ் மாமூலி. ஆமா, 60 ரூபா. தமிழகத்தில் கள்ளச்சாராயம் குறித்து பலர் உயிரிழந்த நிலையில் தமிழகத்திற்கு எங்கிருந்தெல்லாம் கள்ளச்சாராயம் கடத்தப்படுகிறது, எந்தெந்த பகுதியில் கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறது என்பது குறித்து புதிய தலைமை நடத்தும் இந்த கலாய்வு பார்க்கலாம். தற்போது நாம் விழுப்புரத்திலிருந்து நம்மளோட பயணத்தை தொடங்கியிருக்கிறோம். விழுப்புரம் மாவட்டத்தில் கள்ளச்சாராயத்தால் உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பதால் அங்கு காவல்துறையின் கெடுபிடி அதிகரித்துள்ளது. இதனால் அங்கு விற்பனை நிறுத்தப்பட்டுவிட்ட நிலையில் வழக்கமான வாடிக்கையாளர்களுக்கு மொபைல் சர்வீஸ் மூலம் கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறது. கடலூரில் பேருந்து நிலையம் அருகே உள்ள மேம்பாலத்தின் கீழ் கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்படுகிறது. ஆட்டோக்களில் வைத்து அரை லிட்டர் பாட்டில் 300 ரூபாய் என விற்கப்படுகிறது. சிதம்பரம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் வைத்தீஸ்வரன் கோவில், மணல்மேடு, பட்டவர்த்தி, காளி ஆகிய ஊர்களிலும் கள்ளச்சாராயம் விற்கப்படுவதை நமது கள ஆய்வில் பார்க்க முடிந்தது. ஒரு பாக்கெட் எவ்வளவு? 50 ரூபா. 50 ரூபா ஒரு பாக்கெட். ஒரு பிரச்சனை கிடையாது. பிரச்சனை ஒன்றும் இருக்காது. ஒன்றும் பயன் இல்லைங்க. மாமூலி பயன்லாம் கிடையாது. போலீஸ் மாமூலி. ஆமா, கிடைக்குமா? பத்து மணி போனோம். இருக்கும்போது எப்படி வந்து இந்த சாராயம் உங்க மாவட்டத்து பக்கம் வருது? எங்க இருந்து வருது? இதெல்லாம் காரைக்கல் இருந்து வருது சார். நாங்க வந்து தமிழ்நாடு சார். காரைக்கல் இருந்து வர்றப்போ வந்து 50 ரூபா சரக்கு வந்து 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அதே விஷயம் வந்து டாஸ்மார்க்கில் வந்து 135 ரூபா சரக்கை வந்து 140 ரூபாய்க்கு அதிகம் விலையில் விற்கிறாங்க. அவங்க வந்து 12 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் விற்கிறாங்க. அப்படிங்கிறப்ப நாங்கள் வந்து எங்களுக்கு குறைவான தேடி மக்கள் போயிட்டுருக்காங்க. ஆனால் அந்த சரக்கு வந்து ரொம்ப குவாலிட்டி இல்லாத சரக்கு சார். அதனால் நிறைய பேர் இறந்து போகிறாங்க. அது எப்படின்னா அந்த சீல்டுன்னு சொல்கிறாங்க. என்ன பேர்லாம் சார் எப்படின்னா சார், இந்த வந்து பாண்டி உரம்னு சொல்கிறாங்க சார். ஒரு பாக்கெட் போட்டு 25 ரூபாய்க்கு கட்டிங்னு சொல்கிறாங்க. 25 ரூபாய்க்கு போட்டு விற்கிறாங்க. அது இல்லாமல் 40 ரூபாய்க்கு விற்கிறாங்க சார். 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அது இல்லாமல் இந்த சரக்கை வந்து நம்ம ஒயின் ஷாப்பில் போய் நம்ம அந்த கவர்மெண்ட்டு பாண்டிச்சேரியோட காரைக்கல்ல கவர்மெண்ட்டில் வாங்கினோம்னா 100 ரூபா 150 ரூபா ஒரு கோட்டு 70 ரூபாய்க்கு விற்கிறாங்க. புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலிருந்து தமிழக எல்லைக்கு கடத்தப்படும் கள்ளச்சாராயம் என்பது புராதன சாலையில் வழியாக வந்தால் மாட்டிக்கொள்வோம் என்பதற்காக தமிழக எல்லைக்குள் இதுபோன்று வயல்வெளியில் குறுக்கு வழியாக தான் கடத்தப்படுவது நமது கலாய்வில் தெரிய வருகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் அரசு அனுமதியுடன் சாராய கடைகள் இயங்குகின்றன. இந்த சாராயம் தமிழகத்திற்கு கட்டுப்படுவதில்லை. ஆனால் ஆய்வகங்களில் பயன்படுத்தக்கூடிய ஒருவித வெள்ளை நிற ஸ்பிரிட் பவுடரை கலந்து கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்கப்படுகிறது. புதுச்சேரியில் இருந்து விழுப்புரம் மற்றும் கடலூர் பகுதிகளுக்கு கள்ளச்சாராய விற்பனை நடக்கிறது. காரைக்காலில் இருந்து சிதம்பரம், மயிலாடுதுறை ஆகிய பகுதிகளுக்கு கள்ளச்சாராயம் கடத்தப்படுகிறது. எந்த பகுதியிலிருந்து கள்ளச்சாராயம் கடத்தப்படுகிறது என்பது குறித்து புதிய தலைமை குழுவினர் பாண்டிச்சேரி மாநில எல்லையான விழுப்புரத்திலிருந்து, அதே போல் காரைக்கால் மாநில எல்லையான மயிலாடுதுறை வரை பல்வேறு பகுதிகளுக்கு 2-3 நாட்கள் வந்து இரவு பாலாக கலாய்வு மேற்கொண்டது. நமது கலாய்வில் மிகவும் எளிதாக பல சாராய பாட்டில்கள் மற்றும் பாக்கெட்ல எல்லாம் நமக்கு எளிதாகவே கிடைத்தது. தற்போது புதிய தலைமையினர் வாங்கிய இந்த சாராய பாட்டில் அனைத்தும் வந்து வாகனம் ஏற்றி அளிக்கப்பட இருக்கிறது. இதே போன்று தமிழக காவல்துறையும் ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்து இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்தரவுடன் ஆர் முரியேசன். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலை.